Welcome to Psychish Cooking. Watch, cook, eat and enjoy. Hi friends, welcome to Psychish Cooking. இன்னைக்கு நம்ம சாய்கிஷ் குக்கிங்கில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான சம்மருக்கு ரொம்ப சூப்பரான குல்ஃபி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு பேனில் வந்துட்டு 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். 1 லிட்டர் பாலையும் நம்ம வந்து காய்ச்சிக்க போகிறோம். இந்த 1 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க விட்டு 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் காய்ச்சிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சிக்கலாம். இந்த குல்ஃபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம வீட்டிலையே சூப்பரான குல்ஃபி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா காய்ச்சி 1/2 லிட்டர் ஆக போகுது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்மளுக்கு 1/2 லிட்டர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா, நான் கோதுமை மாவு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்க போகிறோம். இந்த கோதுமை மாவு பேஸ்ட் எதுக்குன்னா, நம்மளுக்கு வந்து அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து நல்லா சாஃப்டாக நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கோதுமை மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளோர், மைதா இதனாலும் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். இதை வந்து நான் நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு இந்த 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவை இந்த பாலில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நான் 1/2 கப் வந்து MTR பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் வந்து பாதாம், கிரேட்டட் பாதாம், கொஞ்சம் துருவின பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணல அப்படின்னா நீங்கள் பாதாம் பிஸ்தா ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் சுகர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பாதாம் பிஸ்தா வந்து ஆப்ஷனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா MTR பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா உங்களுக்கு திக்கான பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும், பேஸ்ட்டும் இல்லாமல் லிக்விடும் இல்லாமல் மீடியம் இதுக்கு வர வரைக்கும், அந்த கண்டென்ட் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்மளுக்கு ஒரு மில்க் மேட் கண்டென்ட்க்கு வரும். இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மோலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வித்தியாசமான மோல்ஸ் வச்சுருக்கேன். நம்ம டம்ளர்லேயும், வீட்டில் இருக்க டம்ளர்லேயும் பண்ணலாம், இல்லை மோலில் பண்ணலாம், இல்லைனா மட்கா இருந்துச்சுன்னா நீங்கள் மண்பானை குட்டிப்பானை அதுலேயும் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டம்ளரில் ஊற்றுறேன். அப்புறம் நம்ம மட்காலையும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டிக் வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபாயில் பேப்பரோ இல்லைனா நீங்கள் நார்மலாக பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட எடுத்து டம்ளர் மேலே வந்து நல்லா கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி நான் வந்துட்டு இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் போடுறேன். இப்போ அதில் நடுவில் வந்து லைட்டாக ஒரு சின்ன ஹோல் போட்டுடலாம் அந்த ஸ்டிக் வைக்கிறதுக்கு. அதில் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சிடலாம். அவ்வளோதான், அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நம்மளுக்கு சூப்பரான குல்ஃபி ரெடி. அதே மாதிரி மட்காக்கும் நான் வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கும் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம். அப்புறம் நான் வந்து இந்த குழந்தைங்க சாப்பிட்ற பிளாஸ்டிக் மோல்டு வச்சுருக்கேன், அதுலேயும் ஊற்றி வைக்கிறேன். நம்ம ஃப்ரீசரில் வந்து இது எல்லாத்தையுமே நைட்டு வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிடலாம். அப்போ தான் அடுத்த நாளுக்கு நல்லா செட் ஆகும். இப்போ இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடலாம். நம்ம வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்துருக்கோம். இது பாருங்கள் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வந்து நம்ம பச்சை தண்ணியில் கொஞ்சம் ஒரு 1 or 2 seconds வந்து அந்த ஐஸ்கிரீம் மோல்ஸை வச்சு எடுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து அழகாக வெளியில் வரும். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு தண்ணியில் நம்ம டேப்பில் கூட வாட்டரில் ஜஸ்ட் வந்து அந்த கிளாஸ் கீழே காமிச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ரீமியாக
சூப்பராக இருக்குது. வாவ், நம்ம பாட்டை வந்து தண்ணியில் வைக்க வேணாம், அப்படி எடுத்துக்கலாம். வாவ், நம்மளுக்கு மோல்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, பயங்கர யம்மியாக ரிச்சியாக இருக்குது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சமைங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. வாட்ச், குக், ஈட் அண்ட் என்ஜாய். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணி நம்ம சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.